ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ சொல்ல போனோம்னா எக்ஸைடில் புதுசாக ஒரு இன்வெர்டர் வந்து அறிமுகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேட்டரியோ இல்லை இன்வெர்டரோ தனித்தனியாக உங்களுக்கு வரப்போகிறதில்ல, ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா ஒரே பேக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்வெர்டர் வந்து இவங்க அறிமுகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு வேரியண்ட்டில் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த வேரியண்ட் எந்தெந்த மாதிரி, ஸோ எவ்வளோ டைமிங் வரும், என்ன ரேட்டு, ஸோ இது ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கும் பாருங்கள், வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். டிஸ்டில் வாட்டர் பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இது மெயின்டெனன்ஸ் வந்து தொடர்ச்சியாக நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 60 மாதம் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து அவங்க வாரண்டியாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கடு, உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி உங்களால் எதையுமே பார்க்க முடியாது. ஸோ பட்டன்ஸோ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அவங்க பட்டன்ஸ் வந்து கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் ஒரு 3 பட்டன்ஸ், என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கலாம். சைடில் வந்து ஒரு ஏர் இண்டேஷனுக்காக ஒரு ஃபேன், ஒரு சின்ன ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேன் சின்ன ஃபேன் நாய்ஸ் தவிர வேறு எந்த ஒரு நாய்ஸுமே வந்து இதில் வந்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்வெர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மி சொன்ன ஒரு சவுண்டோட வந்து ஓடும். ஸோ அந்த மாதிரி சவுண்டோ எந்த ஒரு சவுண்டுமே வந்து இதில் இருக்காது, ரொம்ப சைலண்ட்டாகவே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதில் இருக்க ஆப்ஷன்ஸில். ப்ளஸ் வந்து ஒரு 3 பட்டன்ஸ் மட்டும் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆன் ஆஃப் பட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பவர் அது வெளியில் போகிறீங்கன்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் நின்று கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. ஸோ அதுக்கான ஒரு பவர் பட்டன்ஸ் மட்டும்தான் அந்த இன்வெர்டர். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரோ இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் வீட்டில் லைட் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது. ஒன்று யூபிஎஸ் மோட், இன்வெர்டர் மோட், இதை செலக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பட்டன்ஸ். நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களை ஷடன் ஆகக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா 250 இல்லை 240 மேலே போச்சுன்னா வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வெர்டரில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 180 கீழே போச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்டரில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ் மூலம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். குறிப்பிட்ட வோல்டேஜ் வந்து அவங்க எந்த இன்வெர்டருக்கு வந்து என்ன வோல்டேஜ் ஒன்றும் வந்து அதில் ஃபுல்லாக ஒன்றும் பார்க்கல. நான் கரெக்டாக ஒன்று அடுத்தது வந்து நம்ம அதை ஃபுல் செக்அப் பண்ணி அது எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம ஃபுல்லாக ஒரு வீடியோஸை நான் உங்களுக்கு அடுத்த இடத்துல மேக் பண்ணுறேன். ஸோ அந்த யூபிஎஸ் மூலம் வந்து அந்த வோல்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சுவிட்சை வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமோ இல்லை நம்ம லைட் யூஸ் பண்ணுறோமோ அந்த லைட் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய லைட்டு. ஸோ இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய லைட் வந்து ஆன் இருக்குமா ஆஃப் இருக்குமான்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேவில் வந்து லைட் தெரியும். ஸோ அது ஆன் பண்ணல அப்படின்னா டிஸ்பிளேவில் லைட் தெரியாது. ஸோ இந்த டிஸ்பிளேவில் என்னென்ன காட்டும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ டிஸ்பிளேவில் வந்து அனைத்து விஷயமே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் எனக்கு வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ நேரம் அது டைமிங் கொடுக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுற லோடை பொறுத்து அது கால்குலேஷன் பண்ணி இன்னும் இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்லணும். ஸோ ஒரு ஃபேனோ ஒரு லைட்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 வாட்ஸ் எடுக்குது அப்படின்னா அந்த 100 வாட்ஸை கால்குலேஷன் பண்ணி அதே வந்து இத்தனை மணி நேரம் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லிடும். மேலே வந்து கரெக்ட் டைம் வரும். ஸோ என்ன டைமோ அந்த டைம் வந்து வந்து மேலே இண்டிகேஷன் காட்டும். பேட்டரியோட வோல்ட் என்ன இருக்குது, வரக்கூடிய வோல்டேஜ் என்ன, ஸோ அவுட்புட்னு என்ன வோல்ட்டு, ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து அழகாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டிடுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டைமிங் வரும்ன்றது தெரியாமலே இருக்கிறதுக்கு அது அதோட டைமிங் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த மாடல் இன்வெர்டரில் ஸோ அதிகமான வோல்டேஜோ இல்லை லோ வோல்டேஜோ வந்து ஸோ இன்வெர்டர் எதாவது ஃபால்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் அந்த மாதிரி ஃபால்ட் ஆகாத மாதிரி இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி ஒரு சின்ன ஒரு ரீசெட் சுவிட்ச் தான் இருக்கும். ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ரீசெட் சுவிச் இருக்குது. ஸோ அது வந்து ரீசெட் ஆகிடும். திரும்ப நீங்கள் அதை வந்து அழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருக்குது, ரீசெட் பட்டன் தான் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து எதாவது ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தனியாக ஃபியூஸ்னால் தனியாக வாங்கி போடணும் அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு மெத்தடாக வந்து பவர் பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸைல் இன்வெர்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி பேக்கில் அந்த மாதிரி இப்போ வந்து ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதையும் வந்து இந்த இன்வெர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற லோடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லோடாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சைன் வேன் சைன்வேன்னு சொல்லிட்டு இந்த இன்வெர்டரை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே தேவையில்லை. ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திடீர்னு உங்களுக்கு இன்புட்டில் சாரி அவுட்புட்டில் வந்து ஒரு ஷார்ட்டேஜ் ஏற்படுது அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த இன்வெர்டர் வந்து கரெக்டாக வந்து அதுக்கான ஸ்டாப் பண்ணிடும், அவுட்புட்டை தராமல் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இது ஈஸியாக பண்ணியிருக்காங்க. மவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக வந்து சவுத்தில் உங்களுக்கு அடைஞ்சிடும். ஸோ நம்ம இதுக்காக வந்து கீழே வச்சு பசங்களாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு இதுவே இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் அழகாக வந்து ஒரு காம்பாக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் லித்தியம் அயனில் கொடுத்துருக்கனால ஸோ வெயிட்டும் கம்மியாக இருக்குன்றதுனால அழகாக நீங்கள் எங்கே வேணால் அந்த இது ஈஸியாக வந்து நீங்கள் வீடு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு கொண்டு போயிடலாம். இதில் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய பவர் வந்து இப்போ 3 கனெக்டர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இன்புட் ஃபேஸு, இன்புட் நியூட்ரல், அவுட்புட்டு ஃபேஸ். ஸோ அவ்வளோதான் வந்து இதில் வந்து நீங்கள் வெளியில் எடுக்கக்கூடிய ஒயர் வந்து 3 ஒயர் மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் அழகாக எடுத்து வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்க. எந்த ஒரு ஒயருமே உங்களுக்கு வெளியிலே தெரியாது, ஃபுல்லாக காம்பாக்டாக வந்து
ஃபுல்லாக அதுக்குள்ளே அடையும். உங்களுக்கு சவுத்தில் என்னமோ ஒரு சின்னதாக ஒரு வால் மவுண்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது சின்ன ஸ்லாப் மாதிரி டோர் மாதிரி போட்டு எதாவது வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு காம்பேக்டாக வந்து இந்த மாடல் இருக்குன்னு சொல்லலாம். இதோட மாடல் நம்பர் 700. ஸோ இதோட ஆக்சுவல் வாட்ஸ் வந்து இதோட வாட்ஸ் இன்வெர்டரோட வாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 563 VA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இது வந்து இன்வெர்டரோட பவர். ஸோ இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 வாட்ஸ் வரைக்கும் உங்களால் அவுட் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட பேட்டரியோட வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 51.2 வாட்ஸ் வந்து இது பேட்டரியோட வோல்ட்டு. ஸோ ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆம்ஸ். ஸோ அவங்க வந்து இதில் எப்படி அந்த மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆம்ஸில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டரிக்கு போகிற மாதிரி மொத்தமான ஒயர்லாம் போட்டு அவங்க கனெக்ட் பண்ணியிருக்கணுன்றதுனால அந்த மாதிரி அவசியம் இல்லை. பேட்டரிஸ் வந்து அதில் சீரியஸாக அவங்க வந்து உள்ளே வந்து இம்பில்ட் பண்ணியிருக்கனால அது ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு மெத்தடை சொல்லியிருக்காங்க. ஏதாவது பேட்டரியில் ஏதாவது செல்லில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணி அதுவே வந்து சார்ஜிங் வந்து கரெக்டாக ஈக்குவலாக கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆம்பியரை கம்மி பண்ணிக்கிறதுனால கே அதோட போட்டிருக்கக்கூடிய கேஜ் ஒயரை வந்து கம்மி பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கு இல்லையா, பேட்டரியில் அந்த பூக்குது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதிக ஆம்ஸ் வந்து உங்களுக்கு லோடாக வரப்போ தான் பூக்கிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஸோ கம்மியான லோடு யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த பூக்கிற மாதிரி தன்மை இதெல்லாம் வராது. ஸோ அதுக்காக வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி ஆம்ஸ் ரெண்டிங்க வந்து கம்மியாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அது டோட்டல் வந்து குறைஞ்சது நீங்கள் ஒரு ஃபுல் லோடை யூஸ் பண்ண கூட குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அதில் வச்சு நான் கால்குலேஷன் பண்ணுற வரைக்கும் அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்றது என்னோட இது. ஸோ லோடு நீங்கள் கம்மி பண்ணி யூஸ் பண்ணால் தாராளமாக ஒரு 5 மணி நேரத்துக்கு அளவுக்கு வரலாம். ஒரு ஃபேன் ஒரு 2 லைட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனால தாராளமாக ஒரு 5 மணி நேரம் வரலாம். ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39,000 ரூபா கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 40,000 ரூபா 37,900 ரூபா 38,000 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து 40,000 ரூபாக்குள்ளே வந்து வெளியில் விற்கலாம். இது வந்து அவங்க கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்க ரேட்டு. ஸோ இன்னும் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வர வர இன்னும் ரேட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1000 சொல்லிட்டு அந்த மாடல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 900 வாட்ஸ் வரைக்கும் நம்ம அந்த மாடல் நம்ம தான் 1000, இன்வெர்டரோட ஆக்சுவல் வாட்ஸ் வந்து 900 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதோட லாஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கழிச்சிட்டு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம், 720 வாட்ஸ் வரைக்கும் நம்ம அவுட்புட் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 720 வாட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்சுவல் ரோடு உள்ள இன்வெர்டர்லேருந்து நீங்கள் என்ன எடுத்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த வோல்டேஜ் தான் வந்து அதை சொல்லியிருக்காங்க. இதோட வோல்டேஜ் பேட்டரி அதே தான், 51 வோல்டேஜ் வந்து இந்த பேட்டரியோட வோல்ட்டு. ஸோ ஆம்பியர் வந்து 18 ஆம்ஸ் ஓகேங்களா. இந்த 18 ஆம்ஸ் வந்து பேட்டரி வந்து இதில் கொஞ்சம் அடுத்த வேரியன்ட்ன்றதுனால கொஞ்சம் ஆம்ஸ் ரேட்டிங் பேட்டரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே டைம் அதே மாதிரி தான் ஃபுல் லோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 நேரத்துலேருந்து 2 நேரம் வரலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் லோடு கம்மியாக யூஸ் பண்ணி இன்னும் அதிகமான டைமிங் வந்து உங்களுக்கு வரலாம் ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்கும் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே வந்து வீட்டுக்கான ஒரு பர்பஸ்னால கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபீஸ்லாம் போடலாம். அது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் வந்து பேட்டரிஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் நாள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தஞ்சனையாக பேட்டரிஸும் வந்து தஞ்சனையாக பிரித்து வர மாதிரி இது வந்து காம்பேக்டாக செட்டாகவே வந்துடுது. பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுலாம் கிடையாது, சின்னதாகவே வந்து உங்களுக்கு காம்பேக்டாக அடங்குற மாதிரி ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய மாடல்ஸ் அப்டேட் வரும். வர வர அடுத்தடுத்த மாடல்ஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.